சுட்டி குழந்தைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது அறத்தமிழ் நான் தாரணி சந்திரன் எல்லாரும் வீட்டில் பத்திரமா இருக்கீங்களா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கிறீங்களா சரி நீங்கள்லாம் குழந்தையா இருக்க பிறந்தே உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஆனால் வீட்டில் அப்பா அம்மா உங்களை அந்த பேர் சொல்லி கூப்பிடாமல் வெவ்வேறு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே உங்களுக்கு வச்ச உங்களுடைய செல்ல பேர் அது அம்மோ தங்கம் குட்டி பட் செல்லி அம்முட்டி இப்படின்னு நிறைய இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய பேர்லாம் என்னென்ன எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம செல்ல பேர் வச்சு கூப்பிடுறாங்க ஆனா ஒரு கவிஞர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு இந்த மாதிரி நிறைய செல்ல பேர் வச்சிருக்காரு அவர் யார் தெரியுமா பாவேந்தர் பாரதிதாசன் இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் ஆனால் இவர் பாரதியாரின் மேல் கொண்ட பற்றின் காரணமாக இவரோட தன்னுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு இவரை மாற்றிக்கிட்டாராம் இந்த பாடல் மட்டும் இல்லாமல் நிறைய பாடல் இவர் எழுதியிருக்காரு பல கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இப்படிப்பட்ட புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி இவர் பாடியிருக்காரு அதனால இவரை புரட்சி கவி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் பாத்தீங்கன்னா இவருக்கு பாவேந்தர் அப்படின்னு சொல்லியுமே கூட இவரை போட்டுருவாங்க பாருங்க இவருக்கு கூட நிறைய செல்ல பேர் இருக்கு சரி இப்ப பாடல் என்ன அப்படின்றத பார்க்கலாம் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழெங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் எவ்வளவு அழகாக பாடியிருக்காரு இந்தி பாட்டை நம்ம தாத்தா பாட்டிக்கிட்டிங்களாம் கேட்டிங்கன்னா அழகாக பாடுவாங்க ஏன்னால் பழைய திரைப்படம் ஒன்றில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு அந்த பாடலை இப்போ கேட்கலாமா பாட்டை நீங்களும் கேட்கணும்னா லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கேளுங்க நீங்களும் அதே மாதிரி பாட முயற்சி பண்ணுங்க இப்போ இந்த பாடலுக்கான பொருளை பார்க்கலாம் இதில் சில புதிய வார்த்தைகள் இருக்கு அதுக்கான பொருளை உங்க புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிருமித்த உருவாக்கிய அப்படின்னு பொருள் விளைவு அப்படின்றதுக்கு விளைச்சல் அப்படின்றது பொருள் சமூகம் அப்படின்னா மக்கள் குழு பல மக்கள் சேர்ந்த ஒரு குழு தான் சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க அசதி அப்படின்னா சோர்வு இது நமக்கே தெரியும் இப்போ இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமுதம் மிக இனிமையானது அமுதம்னா என்னன்னு தெரியுமா இப்ப அம்மா வீட்டில் ஏதாவது பண்டிகைனா உங்களுக்கு பால் பாயசம் வச்சு கொடுப்பாங்கல்ல நல்லா நெய்யில அந்த சேமியாவை வறுத்துட்டு முந்திரி இதையும் நெய்ல வறுத்துட்டு நிறைய பால் ஊற்றி அதில் தித்திப்பா இருக்கிறதுக்கு சக்கரை போட்டு நல்ல வாசமாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் போட்டு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பூ துருவி போட்டு பதமாக உங்களுக்கு காய்ச்சி இருக்கும் அதை விட இன்னும் இனிமையானது இந்த அமுதம் அப்படிப்பட்ட அமுதம் போல இனிமையானது தமிழ் அப்படின்னு சொல்றாரு போல தமிழும் இனிமையானது அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழ் அப்படின்ற இவர் எவ்வளவு உயர்வா சொல்லிருக்காரு தன்னுடைய நேரான ஒரு விஷயம் தமிழ் தமிழுக்கு நிலவென்று பெயர் ஆ நிலா நிலவு பார்த்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது நீர் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப அவசியமான தேவை திருவள்ளுவரும் திருக்குறளில் தண்ணீரின் முக்கியத்துவத்தை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பார் நீரின்றி அமையாத உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தண்ணீர் அப்படின்றது ரொம்பவுமே அடிப்படையான ஒரு தேவை தண்ணீர் இல்லாத இடத்துல ஒழுக்கம் நிலை பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு மனிதர்களுக்கு தண்ணீர் குடிக்க மட்டும் இல்லை குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு அப்புறம் விவசாயம் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே தண்ணீர் வேணும் அதே போல் பறவைகள் விலங்குகள் இப்படி எல்லா உயிரினங்களுக்குமே தண்ணீர் அடிப்படையான ஒரு தேவை அதனால் அந்த தண்ணீரை இவ்வளோ அருமையான இந்த தண்ணீரை நம்ம எப்போவுமே வீணாக்காமல் தேவையான அளவு பயன்படுத்தி தண்ணீரை சேமிக்க கற்றுக்கணும் நீங்களும் தண்ணீரை இனிமேல் வீண் பண்ணக்கூடாது சரியா அப்படி அந்த சமூக வளர்ச்சிக்கு தமிழ் அப்படின்றது அந்த தண்ணீரை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழுக்கு மனம் என்று பெயர் மனம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நறுமணம் வாசனைன்னு சொல்லுவாங்க அது எங்கள் வாழ்விற்கே உருவாக்கப்பட்ட ஊர் ஊர்னா என்ன ஊர்னா நம்ம நிரந்தரமாக இருக்க ஒரு வீடு வேணும் அந்த வீடு இருக்க ஒரு இடம் வேணும் அங்கே நம்ம மட்டும் தனியாக இருக்க முடியாது நம்மளை போல் நிறைய மக்கள் அந்த வீடு கட்டி இருப்பாங்க அப்படி மக்கள் குழுக்கள் சேர்ந்த சின்ன சின்ன ஒரு குழு தான் ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தமிழ்ன்றது நான் வாழ்வதற்கான ஊர் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது பால் அப்படின்றது குழந்தைங்களுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு உணவு பொருள் அப்படி தங்களுக்கும் தமிழ் அப்படின்றது எங்கள் இளமைக்கே பால் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல புகழ் மிகுந்த புலவர்க்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் புகழ் மிகுந்த புலவர்க்கு கூர்மையான வேல் புலவர்க்கும் கூர்மையான வேலுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா புலவர் அப்படின்றவர் ஒரு மொழியில ரொம்ப சிறந்து கைத்தேர்ந்த தேர்ந்த கவிதைகள்லாம் எழுதுற ஒரு அறிவுடையவர் தான் புலவர் அந்த மொழியில் சிறந்து விளங்குறவங்க தான் புலவர் அதில் கவிதைகள் பாடல்கள் பாடல்கள்லக்கியம் இப்படி எல்லாத்தையும் எழுதுகிறவங்க தான் புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க போர் வீரர்கள் தான் வேல் வச்சிருப்பாங்க ஆனால் புலவருக்கு ஏன் கூர்மையான வேல்னு சொல்கிறாங்கன்னா ஒரு போர் வீரனுக்கு ஒரு போர் வீரனுக்கு கூர்மையான வேல் எவ்வளவு அவசியமோ அது புலவர்களுக்கு தமிழ் புலமை ரொம்பவே அவசியம் அப்போது அந்த புலவர்களுக்கு தமிழ்ன்றது என்னவா இருக்குமா போர் வீரர்களுக்கு கூர்மையான வேல் போல இவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததை பார்த்திங்கன்னா எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது வானத்துக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம கண்ணுக்கு தெரிய தூர தெரிகிற தூரத்துக்கு வானத்துக்கு நம்ம போய் பார்த்தோம்னா அதுக்கு மேலே வெட்ட வெளியாக தான் இருக்கும் இன்னும் உயரமாக நமக்கு வானம் தெரியும் போக போக அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும் இதுக்கு ஒரு எல்லையே கிடையாது அந்த மாதிரி தான் தமிழுக்கும் எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு இன்பத் தமிழங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது தேன்னால் என்ன தித்திப்பாக இருக்கும் தேன்னுடைய மகத்துவம் என்ன இயற்கையாக தேனீக்களால் உருவாக்கப்பட்ட அந்த தேன் வந்து எந்த காலத்துலேயும் கெட்டு போகாது அதே போல் அந்த தேனில் பதப்படுத்தப்பட்ட பொருட்களும் எப்போவுமே கெட்டு போகாது இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தன்மை அந்த தேனுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதும் அந்த தேன் சொல்லுவாங்க நம்மளுடைய சோர்வை அகற்றி புத்துணர்ச்சி தேன் போன்றது இந்த தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது ஆமா நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தமிழ் நமக்கு ரொம்பவே தோழனா இருந்து நமக்கு தோல் கொடுக்கும் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும் ஆமா தமிழ்ன்றது கவிதைக்கு ரொம்ப 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 அவசியமான அழகான ஒரு விஷயம் நம்ம மனசில் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை வர்ணித்து வர்ணித்து அழகாக இந்த தமிழை நம்மளால் கொண்டு வர முடியும் எவ்வளோ அழகாக தமிழனுடைய இனிமை பற்றி சொல்லியிருக்கார் பார்த்திங்களா நீங்களும் பெரியவங்களானதுக்கப்புறம் இந்த தமிழை நல்லா படித்து அதில் நிறைய கவிதைகள் எழுதணும் கட்டுரைகள் எழுதணும் நல்ல தமிழாசிரியர்கள் பல பேர் வரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த பாட வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம் இன்றைக்கி பாடம் நல்லா இருந்ததா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்